ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமுதா ஸ்பேஸ் சேனலில் நாம் பார்க்க போகிற இடம் வேளாங்கண்ணிங்க. வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்துக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இது நாகப்பட்டினத்துலேருந்து சரியாக 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே நீங்கள் வரணுன்னா வந்து ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, எல்லா வசதியுமே வந்து இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்து ஆரோக்கிய மாதா ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து நியரஸ்ட்டாக வந்து ரொம்பவே 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பீச்சும் இருக்குங்க. இதையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இருக்கிறோம். இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பரப்பளவுகளில் ஒரு ஆலயமாக இருக்குங்க. இது ஃபுல்லாக வந்து சுற்றி நல்லா பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா, வெளிநாடு எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்து போகிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வர காரணம் 3 காரணத்தை சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிறுவனுக்கு மாதா காட்சி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோர் விற்ற ஒரு முடவனை வந்து கால் நலமடைய செஞ்சாங்க அப்படின்றதும், போர்ச்சுகீசிய மாலுமிக்கு வந்து கடும் புயலில் கரை ஒதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற இந்த 3 காரணத்தினால வந்து இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய சிறப்பு பெற்றிருக்குதுங்க. இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதத்தினரும் வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இங்கே தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதா குளம் நோக்கி வந்து முட்டி போட்டு போகிறாங்க. காணிக்கையாக வந்து காசு, பணம், அப்புறம் பொருளாக வந்து கோல்டு, புடவை, இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இதான் மாதா வெளியில் நாங்கள் சுற்றி பார்த்த இடம். இதெல்லாம் உள்ளவும் நம்ம வந்து போயிட்டு வரலாங்க. மாதா ஆலயத்துக்குள்ளவும் நம்ம வந்து ஜபம் நடக்கிறப்பெல்லாம் கூட போயிட்டு வரலாம். எல்லா வசதியும் இருக்குது. எல்லா மதத்தினரும் வந்து கலந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக தான் இருக்குது. அதே மாதிரி பரப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நடந்தே ஒரு அரை நாள் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பீச்சுக்கும் போகலாம். ஆனால் நீங்கள் பீச்சை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ இயேசுநாதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் வந்து சர்ச் இருக்குது. அதுக்குள்ளவும் போகலாம். அங்கேயும் வந்து கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது அதுக்குள்ளவும் சேர்ந்து நம்ம வந்து இருந்துட்டு வரலாம். அது மாதிரி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாலே ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றலாம். சுற்றிட்டு பீச்சுக்கு வரலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வெளியே இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஒரு சில வீடியோஸ் வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. நைட்டு ஸ்டே பண்ணப்போ ஒரு வியூ இருந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட முடியல. ஆனால் நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கடலையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சர்ச்சு உள்ள பாருங்கள், இந்த சர்ச்சு நாங்கள் இப்போ முடிச்சுட்டு பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் வந்து சன்ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அந்த நேரம் வந்து நல்லா இருக்குது. சம்மரில் கண்டிப்பாக வந்து இந்த பீச்சை என்ஜாய் பண்ணுவீங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அந்த சன்ரைஸ் ஆகிற நேரத்தில் வந்து குளுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சுத்தமானவும் இருக்கும். அது மாதிரி கூட்டமும் கம்மியாக இருக்குது. மற்ற நேரங்களில் எப்படியும் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இங்கே எல்லா மக்களும் வந்து போகிறதுனால அதிகமான கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் நேரில் காலையில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து இந்த அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை என்ஜாய் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற காரைக்கால் பீச் போகலாம், சனீஸ்வரன் கோயில் போகலாம், அது மாதிரி நாகூர் போகலாங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.